மினிஸ்டர் வாய்ஸ். இது ஓட்டோ நிறுவனத்தின் நேர்த்தியான தயாரிப்பு. அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் ஒரு சிறுவனை அழைத்து காலனியை கழட்ட சொன்ன சம்பவம் சர்ச்சையை ஏற்படுத்தியது. தற்போது அவர் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் சார். கொடைக்கானல் ஊட்டியில சொல்லுங்க சார், முதுமலையில யானைகள் முகாமுக்கு போயிருந்தோம் நாங்க ஆபீசர்ல 100 பேர். போற இடத்துல திடீர்னு கோயில்ல விநாயகர் சாமி கும்பிடுறதுக்கு அங்க போகும்போது சொன்னாங்க, ரெண்டு பையன் விளையாண்டு இருந்தான், சின்ன பிள்ளைய பேர மாதிரி இருந்தாருங்க, தம்பிங்க வாப்பா இந்த பக்கல் கழட்டி விடுப்பான்னு சொன்னேன். அவ்வளவுதான், அது அவங்க நினைக்கிற மாதிரி இல்ல. இங்க விளையாட கோயில் கிட்ட இருந்த ரெண்டு பையனுங்க இதை கழட்டி விடுப்பான்னு சொன்னங்க. அதுக்கு வேற கலர்லாம் கொடுத்து போடுறாங்க, அது சுத்தமா பொய்யாது. மறு என்னுடைய மறுப்பை தெரிவிச்சுக்கிறேன். அப்படி யாரையும் இத சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு, சின்ன பிள்ளையா இருந்ததால்தான் உடனே இந்த பக்கல் கழட்டி விடுப்பான்னு சொன்னங்க அப்படின்னு சொன்னேன் சார். இதுல வேற உள்நோக்கம் எதுவுமே கிடையாது. பெரியவங்க யாருன்னு ஒரு சின்ன பையன் இருந்தாலும்தான் கூப்பிட்டு சொன்னேன். இதுதான் என்னுடைய மறுப்பு சார். இல்ல, பொதுவெளியில ஒரு சிறுவனை கூட்டு இப்படி கழட்ட சொல்லும் போது எல்லார் மத்தியிலயும் என்னடா ஒரு சிறுவனை இப்படி நடத்துறாங்களே அப்படிங்கிற ஒரு பார்வை வைக்கப்படுவது நியாயம் தானே? இல்ல இல்ல சார், பொது வழி இல்ல சார், கோயில்கிட்ட விளையாண்டுகிட்டு இருந்தானுங்க அங்க கலட்டு போன இடத்துல. உள்நோக்கம் இல்லை அப்படிங்கிற மறுப்பு. பெரிய ஆளுகளே உதவியாளர்கள் நிறைய பேர் இருக்காங்கல்ல, யாரையும் சொல்லாம சின்ன பிள்ளையா இருந்ததுனால அவன் இது மட்டும் தம்பியை கழட்டி விடுறப்பான்னு சொன்னேன். அவ்வளவுதான். இல்ல, உள்நோக்கம் இல்ல, ரொம்ப சின்ன பையனோட பேரன் வயசுதான் அப்படின்னு ஒரு உறவு முறை சொல்லி கூட சொல்றீங்க. ஆனாலும் கூட குழந்தைகள் ஆர்வலர்கள் மத்தியில இது மிகப்பெரிய ஒரு விவாத பொருளா ஆகிறது ஒரு பார்க்க முடியுது இல்லையா? அது இல்ல சார், என்னுடைய பேரன் எடுத்துக்கிட்டுதான் கூப்பிட்டு விவாத பொருள் ஆகிறது அவங்களுடைய கண்ணோட்டம். அது அந்த மாதிரி என்ன இல்லைங்கிறதா என்னுடைய மறுப்பு சார். இது அமைச்சர் பொறுப்புல இருக்கிற நீங்க இந்த மாதிரி ஒரு சிறுவனை வந்து அப்படி செய்ய சொல்லும் பொழுது என்னடா இப்படி பண்றாரு அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கதான செய்யும் சார். யாராவது பெரிய மனிதர்கள் யாராவது சொல்லி பண்ணுனா திடீர்னு அந்த இடத்துல யானைகள் முகாமுக்கு போறது சார், அங்க கோயில் சாமி கும்பிடுங்கன்றாங்க. இதுக்கு அந்த பக்கல் கழட்டுப்பான்னு சொல்றதுல ஒரு பெரிய தவறுகள் ஒண்ணுமே இல்லைன்னு நினைக்கிறேன். பேரு தான் சார் அவன், சின்ன பையன், ஒரு 10 வயசுக்குள்ள இருக்க அவன் பாருங்களேன் படத்திலேயே இருப்பான். இந்த சம்பவம் சர்ச்சையை ஏற்படுத்தி இருந்தாலும் கூட உறவு முறை என்னுடைய பேரன் என்கிற அந்த ஒரு காரணத்திற்காக தான், உள்நோக்கம் எதுவுமே இல்லை என்கிற வருத்தத்தையும் பதிவு செய்திருக்கிறீர்கள். இணைப்பில் வந்தமைக்கு நன்றி சார். உள்நோக்கம் உண்மையே கிடையாது சார். அந்த இடத்துல ஆலோசகன் ஒரு பெரிய ஆளுகிட்ட சொன்னா தப்பா போயிருக்கிறத விளையாண்டு இருந்த பையனை கூப்பிட்டு கழட்டுப்பான்னு சொன்னேன். வேற எந்த உள்நோக்கம் இல்ல சார். தேங்க்யூ சார். இணைப்பில் வந்து அந்த வருத்தத்தை பதிவு செய்தமைக்கு நன்றி சார். மினிஸ்டர் வாய், இது ஓட்டோ நிறுவனத்தின் நேர்த்தியான தயாரிப்பு.